வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் மாடுகளுடைய வரத்து அதிகமாகவே இருக்குது, விலை ரொம்ப சரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம உள்ள அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜோடி காளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது வண்டி உழவுகள் தெளிவாக பழக்கமுள்ள ஜோடி காளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடுகளோட விலை விவரம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். உள்ள ஒரு 50 ஜோடிகளுக்கு பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஜோடிகள் இருக்குது, எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாடுகளோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அண்ணங்கிட்ட கேட்போம். அண்ணா, இது ரெண்டு என்ன ரகம்? இது வந்து நாட்டு மாடு. நாட்டு மாடு காங்கேய ரகம்ங்களா? ஆமா, காங்கேயம்னா கலை. என்ன பல்லுனா போட்டுருக்கோம்? பல்லு சேர்ந்துருச்சு, கடை சேர்ந்துருச்சு. சேர்ந்துருச்சு. சரி, நான் இப்போ வண்டி உழவு எல்லாம் பழக்கம் உண்டுங்களானே? ஆ, பழக்கம் உண்டு தானே, எல்லாமே உண்டு. சுழி நல்லா இருக்கானே? ஆ, சுழி எல்லாம் நல்லா இருக்கு. சுழியெல்லாம் சுத்தம் வீட்டில் வளர்த்ததா இல்லை வெளியில் வாங்கினோமா? இல்லை, வீட்டில் வளர்த்தது தானே, உழவுக்கு பழக்கணும். நம்ம வீட்லேயே வளர்த்தது தானுங்களா? ஆமாண்ணா. சரி, இப்போ விலை எவ்வளோ நான் சொல்கிறீங்க? என்ன விலையே இல்லைண்ணே. ஆ, விலையே இல்லை. ஆமாம். சந்தையில் இப்போ என்ன விலைன்னா போய்கிட்டு இருக்கு மாடுகளை பொறுத்த வரைக்கும்? எப்போது இருக்கிறத விட இன்றைக்கி 20,000 to 30,000 குறைச்சி கேட்குறாங்க. 20,000 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். சரிண்ணா, சரிண்ணா. இப்போ இந்த மாட்டுக்கு என்ன விலைன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? இன்னும் யாரும் கேட்கலண்ணே. இன்னும் யாரும் கேட்கல. நீங்கள் எவ்வளோ வந்தானே எதிர்பார்க்குறீங்க? 1 ரூபா பக்கமாக பார்த்தோம், அந்தளவுக்கு கிடைக்கல. வெறும் 1 ரூபா தான் பார்க்குறீங்களா? ஆமாம். நம்ம நண்பர்கள் நீங்களே, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்பொழுது இந்த மாதிரியான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் 1.60 to 1.70 வரைக்குமே விற்பனை ஆகுச்சு. இப்போ வந்து ஒரு 1 ரூபா வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதனால் நான் இந்த அளவுக்கு விலை வந்து குறைவாக இருக்குது? மாடுகள் அதிகமாக வரத்து வந்துருச்சுண்ணே. மாடுகள் அதிகமாக வரத்து வந்துருச்சு. ஆமாம். சரிண்ணா, சரிண்ணா. இப்போ இப்போ வந்து இந்த மாட்டோட விலை வந்து 1 லட்ச ரூபா தான் சொல்கிறீங்களா? ஆமாம். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. 1 லட்ச ரூபாய் தான் இந்த மாட்டோடைய விலை வந்து சொல்கிறாங்க. மாட்டை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, நல்ல மாடு, அருமையான மாடு, கடை சேர்ந்த மாடு, வண்டி உழவு எல்லாம் தெளிவாக பழக்கம் உள்ள மாடு தான். இந்தளவுக்கு வந்து விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 1 லட்ச ரூபா தான் இந்த மாடு வந்து விலை சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போவோம். அண்ணனை வந்து நம்ம மேலூர் சந்தையில் சந்திச்சிருப்போம். நல்ல அருமையான கன்று குறைவான விலைக்கு கொடுத்துருந்தார் இல்லையா? ஒரு 13,000 ரூபா சொன்னார் பார்த்தீங்களா? அந்த அண்ணா இங்கே மாடு கொண்டு வந்திருக்கிறாரு. ஜோடியாக காளை வச்சுருக்காரு, நாட்டு மாடு, தெளிவான காளைகள் வச்சுருக்காரு, பால்மயிலே நிறத்தில் இருக்குது. இவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். அண்ணா, இது ரெண்டும் என்ன ரகம் மாடு? இது வடநாட்டு மாடு. வடநாட்டு மாடு. வடநாட்டு மாடு. சரிண்ணா, இப்போ இதுக்கு என்ன வயசுனா இருக்கும்? இதுக்கு வந்து 3.5 வயசு. 3.5 வயசா? எத்தனை பல்லுண்ணா? 1 6 1 4 பல்லு. 1 6 பல்லு இருந்துச்சு, 1 4 பல்லு. வண்டி உழவு எல்லாம் பழக்கம்? ஓட்டி இருக்கு, எல்லாத்தையும் எல்லாமே தெளிவாக பழக்கம். ஆமாம். கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். கொடுக்கலாம்ண்ணே. சரிண்ணா, இப்போ இது என்ன விலைன்னு எதிர்பார்ப்பு விலை? நாங்கள் 80 ரூபா விலை சொன்னோம். 80 ரூபா சொல்லி? 80,000. ஃபைனல் எவ்வளோண்ணா? அவங்க 65 ரூபா 65,000 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் சுண்ணாம்பிருப்பு. வண்டி வாடகை 3,500 வரும். 3,500. ஆமாம். சப்போஸ் இந்த மாடு விற்கல அப்படின்னா அந்த 3,500 நமக்கு நஷ்டம். நஷ்டம் தான். ஆமாம். ஆமாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஜோடி இல்லை, ஒத்த மாடாக வச்சுருக்குறாங்க. நல்ல வட்டக்கொம்பு அமைப்பு, காங்கயம் தான். கொஞ்சம் இலைப்பாக தெரியுது மாடு. மாடு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணி தீவனம் தவிடு அது மாதிரி வைக்கும் பொழுது மாடு தெளிவாக வந்துடும். மாட்டோட ரேட்டு டீட்டெயில்ஸ் அவங்க கிட்டே கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்ண்ணே மாடு? இது மணப்பாறை மாடு தான்ண்ணே. மணப்பாறை மாடு தான். என்ன பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு கடை முளைச்சி 1 வயசு அதுனே. கடை முளைச்சி 1 வயசு. சரிண்ணா, வண்டி உழவு எதாவது பழக்கம் உண்டுங்களா? எல்லா பழக்கமும் இருக்குண்ணே. மண்ணெலாம் அடிக்கத்தான், நல்லா கிறங்க அடிச்ச மாடு. எல்லாமே பண்ண பழக்கத்தில் உள்ள மாடு தான். ஜோடி கிடையாதுங்களா? ஜோடி இருந்துச்சுன்னா நேற்று ஒத்தையாக பிரித்து கொடுத்தாச்சு. ஜோடியை பிரித்து கொடுத்து ஒரு காரி மாடு ஒன்று கிடந்துச்சு. சரிண்ணா, சரிண்ணா. இப்போ இது என்ன விலைன்னு எதிர்பார்க்குறேன்? இது நம்ம மாடு வாங்கினது ஜோடி 1:10 வாங்கினதுண்ணே. அதான் இது ஒரு 50 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோண்ணே? 50. 50 தான் சொல்கிறீங்க? முடிவு விலை 50 தானுங்களா? ஒரு 45 நெருக்கி வந்தால் கொடுத்துடலாம்னு இருக்கோம். 45 இருந்தாலே கொடுத்துருவோம். மாடு நல்லா வேலை அடித்த மாடுனே. இந்த வாரம் சந்தை எப்படின்னா இருக்குது? நல்ல வாரம். மாடு ஏகப்பட்ட மாடுனே, மாட்டுக்கு விலையே இல்லை. துப்போரா மாடு அதிகமாக கொண்டு வந்ததுனால விலை இல்லைன்னு. ஆமாம். இந்த சந்தை என்றைக்கு நான் நடக்கும்? புரியல. இந்த சந்தை என்றைக்கு நடக்கும்? அதான் செவ்வாய்க்கிழமை 3 மணி ஆரம்பித்து 6:30 to 7 மணி வரைக்கும் சாயந்தரம் நடக்கும். மறுநாள் புதன்கிழமை காலையில் 4 மணி 5 மணிலேருந்து மாடு இறங்கி 10 மணி 11 மணி வரைக்கும் மாடு இறக்கும். சரிண்ணா, சரிண்ணா. இப்போ இந்த மாடு வந்து உங்ககிட்ட இருந்ததா இல்லை வெளியில் வாங்கினீங்களாண்ணா? இது நம்ம வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்த மாடு தான். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.
ஒரு 45,000 ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. 50 சொல்லி 45 ஃபைனலாக பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. மாட்டை பாருங்கள், நல்லா இருக்கு மாடு. வண்டி உழவு எல்லாமே பழக்கி தெளிவாக இருந்த மாடு தான். இன்றைக்கி வயசாகிட்டதுனால சந்தைக்கு வந்து வந்திருக்குது. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம புதன்கிழமை காலையில் வந்தாலும் சரி, இல்லை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வந்தோம்னாலும் புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் வெளியில் விடுவாங்க. ஏன்னா திருட்டு மாடுகள், சப்போஸ் திருட்டு மாடுகளோ ஆடுகளோ இங்கே விற்பனைக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா மாட்டோடைய உரிமையாளர் வந்து தேடி வந்து அடுத்த நாள் 10 மணிக்குள்ளே பிடிச்சிருவாங்க இல்லையா. அதனால் 10 மணிக்கு முன்னாடி மாடுகளை வெளியில் விட மாட்டாங்க. 10 மணி வரைக்கும் நம்ம உள்ளே தான் இருக்கணும். எப்போ வந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் மாட்டை வெளியில் ஓட்டிகிட்டு போக முடியும். இதுக்கடுத்து நம்ம அப்படியே பின்னாடி உள்ள மாடுகளை போய் பார்ப்போம். நல்ல அருமையான மாடு. அண்ணன் வந்து வளர்ப்பு மாடுன்னு சொல்லியிருந்தாரு. வளர்ப்புக்கு தான் கொடுப்பாரு போல் இருக்கு. பால் மயில் நிறத்தில் இருக்குது, வட்ட கொம்புல அமைப்பில் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் கேட்போம். இது என்ன ரகம் மாடு? மணப்பாறை மாடு. மணப்பாறை மாடுங்களா? சுழியெல்லாம் நல்லா இருக்கானே? நல்லா இருக்குப்பா. எல்லா சுழியும் தெரியுது. வண்டி உழவு எதுவும் பழக்கம் உண்டுங்களா? வண்டியில் மணல் வண்டியில் போனது. எல்லாம் பழக்கம் உண்டு தான். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு விலை எவ்வளோண்ணா எதிர்பார்க்குறீங்க? 90,000 கேட்குறீங்கப்பா? 90,000 ரூபா கேட்குறீங்க. இது வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா? அப்படி வளர்ப்புக்கு தான் கொடுப்போம். வளர்ப்புக்கு மட்டும்தான். சரிங்க, சரிங்க. அப்போ 90ங்கிறது முடிவு விலைங்களா இல்லை கொஞ்சம் அனுசரித்து வருவீங்க? ஒரு 87 தான் கொடுத்துட வேண்டியதான். 87 தான் முடிவு விலை. ஆமாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இது இப்போ நீங்கள் வீட்டில் வளர்த்ததா இல்லை வாங்கினதானே? வீட்டில் என் வீட்டு மாடுப்பா. வீட்டிலே நீங்கள் உங்கள் கைப்பட வளர்த்த மாடு? வளர்த்த மாடு, மணல் குவாரி இல்லாதனால விற்கிறோம் கொண்டு வந்து. சரிண்ணா, சரிண்ணா. வேலைகள் இல்லாததுனால பராமரிக்க முடியாமல் கொண்டு வந்து? ஆமாம், வைக்கல் இல்லை. தீவனங்கள் பற்றாக்குறையினால? சரிண்ணா, சரிண்ணா. வளர்ப்புக்கு மட்டும்தான் உண்டு? இது வளர்ப்புக்கு தான் கொடுப்போம். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணன் வந்து வளர்ப்புக்கு மட்டும்தான் இந்த மாடு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா நிறைய மாடுகள் வெளியில் போகும் நிலைமையில் அண்ணன் வந்து வளர்ப்புக்கு வாங்கினா வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல மாடு, தெளிவான மாடு தான். வண்டி உழவு எல்லாம் பழக்கம் உள்ள மாடு, வளர்ப்புக்கு மட்டும்தான். இந்த மாட்டுடைய விலை வந்து ஒரு 87 ரூபா எதிர்பார்ப்பு விலை. 87,000 ரூபா சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம பின்னாடி உள்ள மாடுகளை போய் பார்ப்போம். நல்ல காங்கேயம் ப்ரீடு வச்சுருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் காங்கேயம்ன்றது. நல்லா இருக்குது பாருங்கள், உடம்பு கடமெலாம் கனத்தோட நல்ல அருமையாக இருக்குது. ஒன்று விளார கொம்பில் இருக்குது, ஒன்று வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. ரெண்டு ஜோடியாக தான் இருக்குது, கால் கணத்தோடு இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னு மாடு? மணப்பாறை மாடுங்க. மணப்பாறை மாடு. இது பல்லு எப்படின்னா எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? சேர்ந்து 2 வருஷத்து மாடு. கடை சேர்ந்து 2 வருஷம் ஆகிடுச்சு. வண்டி உழவு எல்லாம் போனது தானே? வண்டிக்கெல்லாம் போனது தான். குவாரி, மணல் குவாரியை மூடி 1,00,000 ரூபாய் வாங்கினது. இங்கே 70,000 கேட்குறாங்க. இப்போ வந்து 70 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு? ஆமாம். ஒருத்தர் என்ன விலையை நான் சொல்கிறீங்க? நாங்கள் 80,000 வந்தால் விற்றுடலான்னு பார்க்குறோம். 80,000 நீங்கள் குறைச்சி தான் நீங்களே சொல்கிறீங்க, அதுக்கும் குறைச்சி? ஆ, 70,000 கேட்குறாங்க. வக்கியத்துக்கு ஒன்றும் போட முடியல. சரிங்க, சரிங்க. ஒரு 80 அனுசரித்து வந்தால் கொடுத்துருங்க. ஆமாம், சரி. 70,000 தான் கேட்குறாங்க. சுழியெல்லாம் நல்லா இருக்கும்? நல்லா சுழி, பல்லு வாயெல்லாம் நல்லாயிருக்கும். பொம்பளையெல்லாம் முடிக்கலாம், முட்டாது கொள்ளாது, வண்டிக்கு நல்லா போகும். சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு 70,000 ரூபா தான் இந்த மாட்டுடைய விலை.